ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை எப்படி ஈஸியாக கோர்க்கலான்னு தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து பீட்ஸ் வச்சு கோர்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பூ எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இதை வந்து அந்த இலையோடு சேர்ந்து கூட கோர்க்கலாங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கோர்த்து காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அந்த மேலே கிறந்த இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பூ வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கத்துலேருந்து மேலே வர மாதிரி இப்படி கோர்த்துக்கணும். அடுத்தது அப்படியே வந்து திருப்பி கோர்க்கணும். அந்த மேல் பக்கம் இருக்கிறது வந்து கீழே நமக்கு வரணும் ஊசியில் குத்துறது. இந்த மாதிரி வந்து ரெண்டும் ஆப்போசிட்டில் ரெண்டு இதுவும் வந்து பார்த்துக்கிற மாதிரி கோர்க்கணுங்க. இதுக்கு அடுத்தது ஒரு பீட்ஸ் வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து கோல்டு கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ அதுக்கடுத்தது அதே மாதிரி தாங்க. கீழேருந்து வந்து ஒரு பூ வைக்கிறோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பூவை பார்த்த மாதிரியே இன்னொரு பூ வைக்கணும். இப்போ இதே மாதிரியே ஒரு பீட்ஸ் கோர்த்துட்டு அப்படியே செட்டாக நம்ம ஃபுல்லாகவே கோர்த்துட்டு வந்துடலாங்க. உங்களுக்கு மாலை வந்து எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கோர்த்துட்டே வந்துடலாம். இப்போ இதை நான் நூல் கோர்த்து விட்டுட்டு அந்த நூலுக்கு வந்து இழுத்துறேன். இதை வந்து ஒட்டுக்கா வந்து அப்படியே இழுக்கக்கூடாதுங்க. ஒரு ரெண்டு ரெண்டு பூவாக இழுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக நூலில் வரும். இப்படி ஒரு ரெண்டு ரெண்டு பூவாக இழுத்து விட்டுடலாம். இப்போ இதே மாதிரியே நான் அடுத்து ஊசி கோர்த்துருக்கேங்க. ரொம்ப ஈஸி தான் இது. பீட்ஸ் வச்சு கோர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். எப்போது கோர்க்குற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கோர்த்துட்டு வராமல் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக மாற்றி மாற்றி கோர்க்கும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக வருங்க. இப்போ இதே மாதிரியே தேவையான அளவுக்கு கோர்த்துட்டு நூல் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ரெண்டு சைடு அந்த முடிச்சு போடுற அளவுக்கு நூல் விட்டுட்டு கட் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய எருக்கம்பூ மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு கோர்த்தோம் அப்படின்னா சாமிக்கு போட்டு விடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிங்க. இதே மாதிரியே தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.